நம்ம இன்றைக்கி ஹைதராபாதி க்ரீன் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா ஸ்பைஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸான ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸான 1 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த வெங்காயம் வெந்த பிறகு நான் இங்கே 1/4 கிலோ மட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே 1/4 கிலோ மட்டனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மட்டன் பீசஸை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருந்த க்ரீன் மசாலா பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். திக்கான கிரேவி வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணும்னா தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக 1 கப் தண்ணியை சேர்த்து விசில் கொடுத்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், விசில் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ சேர்த்த தண்ணியும் குறைஞ்சிருச்சு, ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்து 1 கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நான் வந்து இந்த மட்டன் கிரேவியை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைஸியான டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் மட்டன் கிரேவி தயார்.
இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உள்பட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.